முன்னூறு ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்த அன்னை பூமியை மீட்டெடுத்த ஆற்றல்கள் பிறந்த நாடு. அண்ணல் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் அகிம்சை ஒரு போராட்டம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் யுத்த வியூகம் ஒரு போராட்டம். இந்த இரு போராட்டங்களையும் கண்டு அஞ்சி ஓடினார்கள் ஆங்கிலேயர்கள். இனம், மொழி, கலாச்சாரம் என்ற காரணிகளால் வேறுபட்டிருந்தாலும் இந்தியர் என்ற ஒற்றுமைக்கு கிடைத்த பரிசே இந்த சுதந்திர தினம். 75வது சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கும் நாம் எண்ணற்ற வீரர்களின் உயிர் தியாகத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களின் தியாகத்திற்கு உயிர் கொடுப்போம். இந்தியர் என்ற ஒற்றுமையை நிலைநாட்டுவோம். ரத்தங்கள் சிந்திய யுத்தங்கள் கண்டோம். சத்திய வழி நின்ற எதிரிகளை வென்றோம். இன்று சுவைக்கும் இந்த சுதந்திரம் நம் முன்னோர்களின் தியாகம் அல்லவா? உயிர் தியாகத்தில் பெற்ற விடுதலே போற்றி நடப்பது நமது கடமை அல்லவா? உனது எனது என்ற எண்ணத்தை இழுத்து ஏற்றம் இறக்கம் என்ற சிந்தை கலைத்து யாவரும் இங்கு ஒன்று என்று இந்த விடுதலை நாளில் முழங்கு. வாழ்க பாரதம், வளர்க பாரதம், எங்கும் எதிரும் வெல்க பாரதம். நன்றி.